தீபாவளி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 5:30 மணிக்கு வைகரை ராகங்கள், செவிகளுக்கு இனிமையால் சுப்பிரபாதம். காலை 6 மணிக்கு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமழும் கந்த சஷ்டி கவசம். காலை 6:30 மணிக்கு ஆன்மீக கீதங்கள், பரவசமூட்டும் திரை இசை, பக்தி பாடல்கள். காலை 7 மணிக்கு மங்கள இசை, வானொலி தொலைக்காட்சி புகழ், வி என் ரங்கநாதன் குழுவினரின் நாதஸ்வர இன்னிசை. காலை 7:30 மணிக்கு சிரிப்பு வெடிகள், நேயர்களை வயிறு குளிர்ந்த சிரிக்க வைக்கும் நகைச்சுவை காட்சிகள். காலை 8 மணிக்கு திரைப்படங்களில் தீபாவளி, தீபாவளியை மையமாக கொண்ட திரைப்பட பாடல்கள். காலை 9 மணிக்கு இசையே அழகே, உலக நாயகன் கமலஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் தன் நடிப்பு மற்றும் இசையமைப்பு அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். காலை 11 மணிக்கு டாடி மம்மி வீட்டில் இல்ல, ஆர்ப்பாட்டமான குரலுக்கு சொந்தக்காரர் மம்தா மோகனின் அட்டகாசமான பேட்டி. விளையாடு ஹோமாவுள்ள வில்லாளா, திஸ் இஸ் மம்தா. பகல் 12 மணிக்கு லக்கி டைம் சிறப்பு நேரடி ஒளிபரப்பு. பிற்பகல் 1 மணிக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் சிறப்பு நேரடி ஒளிபரப்பு. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீ. பிற்பகல் 2 மணிக்கு ஸ்நேகமுடன் ஸ்நேகா, சிரிப்பழகி ஸ்நேகாவுடன் ஓர் கலந்துரையாடல். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமான படங்கள் ஏத்துக்கிறாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்துப்பாங்க. ஓடின படங்கள்ல நான் இருந்தேன். பிற்பகல் 3 மணிக்கு ஷார்ட் ரெடி, அசத்தல் நாயகன் கரனுடன் கலகலப்பான சந்திப்பு. மாலை 4 மணிக்கு வாங்க பழகலாம், சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக உங்களை மகிழ்விக்கும் மாபெரும் நகைச்சுவை கலாட்டா. சேஜி கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்துக்கு மேல வந்து நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. மாலை 5 மணிக்கு உன்னை போல் ஒருவன், பிரம்மாண்டமான இத்திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்களின் மனம் திறந்த பேட்டி. வாங்க, நான் தான் உங்க ஷாம். மாலை 6:30 மணிக்கு இசைமழை, சின்னத்திரை நடிகர் ஷாம் குழுவினரின் மாபெரும் இசை கொண்டாட்டம் நேரடி ஒளிபரப்பு. இடம் நாடார் திருமண மண்டபம், பட்டாபிராம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் ஜாலியாக அன்னைக்கு வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணலாம். உங்களை அங்கே மீட் பண்ணுறேன், பாய். நான் செந்து மேனன். இரவு 11 மணிக்கு அழகிய மலரே, ஈரம் திரைப்பட நாயகி சிந்து மேனனின் சிறப்பான பேச்சு. I wish you all a very happy and safe Diwali.